உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ, காலையிலே நம்ம தேனட கால் பண்ணுது, என்னவா இருக்கும்? அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். என்னதான்னு அட்டன் பண்ணி கேப்போம். சொல்லு செல்லம், எங்கடா இருக்க? இங்கதான் பக்கத்துல. இல்ல, ஏன் வீட்டுல? ஏன் வீட்டுல? உடனே கிளம்பி இங்க வா. எங்க வரணும்? எங்க வீட்டுக்கு வான்னு சொன்ன. இதோ அஞ்சே நிமிஷம் என் செல்லம் கண்ணு முன்னாடி சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி கட 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 கடன்னு பறந்து வருவேன். போயிட்டு வரேன் மாம்சே. நேத்து ராத்திரி இங்கதான வந்து அறம்போதையில அலம்புல பண்ணிட்டு போனோம், யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியலையே. இப்ப வாத்தி வேற கூப்பிட்டுருக்கா. இந்த குருவி பையன் நம்மளை போட்டு கொடுத்துருப்பானோ? போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருப்போம். யாரும் இல்ல. ஹலோ, ஏங்க, நான் இவ்வளவு தூரம் யாருக்கு தெரியாம வந்ததே கஷ்டம், நான் எப்படிங்க மேல வரைக்கும் வர முடியும்? ஹலோ பாத்தி மேடம், என்ன பழக்க இது? சொல்லாம கொள்ளாம கட் பண்ணிடுறா. என்னங்க, காலங்காத்தாலே கால் பண்ணி கூப்பிட்டு கண்ணத்திலே பொழிச்சுன்னு வைக்கிறீங்க? பேசாதடா. நீ பண்ண வேலைக்கு உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? கொஞ்சுனா நல்லா தான் இருக்கும். என்ன? இல்ல, எதுக்கு அடிச்சீங்கன்னு கேட்டேங்க. இங்க பாரு, உன்கிட்ட வளவளன்னு பேச எனக்கு விருப்பம் இல்ல, நேரா விஷயத்துக்கு வர. வாங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா எங்க அம்மா வச்சிருந்த பூர்வீக தாலி எடுத்து. ஆமாங்க, அத நான் தாங்க எடுத்தேன். ஆனா அத எங்க போட்டேன் தாங்க ஞாபகம் வர மாட்டேங்க. எங்கயோ வச்சேன், எடுத்தேன், அங்கிருந்து அப்படி போனேன், அதுக்கப்புறம் இங்க. எங்க எங்க, பிளீஸ்ங்க, தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. எனக்குன்னு இந்த வீட்டுல கொஞ்சோண்டு மரியாதை இருக்கு. பிளீஸ்ங்க, பிளீஸ், பிளீஸ், பிளீஸ். அப்ப இவன் என் கழுத்துல தாலி கட்டினது இவனுக்கே தெரியலையா? எங்க சொல்ல மாட்டீங்கல்ல, சொல்லிடாதீங்க பிளீஸ். இவன் கெஞ்சறத பார்த்தா உண்மையாவே இவனுக்கு தாலி கட்டின விஷயம் நினைவில்லை போல. நாமளே இவன் கிட்ட தாலி கட்டின விஷயத்த சொன்னேன், பிரச்சனை பெருசாக்கிடக்கூடாது. நமக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயத்த
நாமளே சரி செஞ்சுதான் ஆகணும். ஏங்க, நான் எவ்வளவு நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னமோ இவ்வளவு லென்தா மைண்ட் வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் போகலையா நீ? போயிட்டேங்க, கிளம்புறேன். தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருக்கேன். ரகு என்ன காதலிச்சது உண்மைதான், நானும் அவனை விரும்புறேன். நான் காதலிச்சவன் தான், எனக்கு தாலி கட்டிருக்கான். ஆனா எங்க குடும்ப சூழ்நிலை காரணமா அவன் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னோட ஆசையை விட எங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் எனக்கு முக்கியம். என் கழுத்துல தாலி ஏறி இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டினவனுக்கே இப்ப அது ஞாபகம் இல்ல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் இப்போ இந்த தாலிய கழட்ட போறேன். யாருக்கும் தெரியாம நடந்த கல்யாணம் இதுக்கு மேல யாருக்கும் தெரியக்கூடாது. நான் செய்யறது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. மகளே, என்னம்மா பண்ற?